பரப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று உலக பெருமறையாம் திருக்குறளை தந்த ஐயன் திருவள்ளுவர் பெயரால் அமைந்திருக்கின்ற கோட்டத்தில் தமிழ் புலிகள் அமைப்பின் சார்பில் அதனுடைய தலைவர் எங்கள் பெருமதிப்புக்கும் பேருந்துக்குரிய அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவருடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன அறப்போராட்டத்தில் பங்கேற்று முழக்கமிட்டு உரையாற்ற காத்திருக்கின்ற தலைவர் பெருமக்களே, பெருந்திரளாக பங்கேற்றிருக்கின்ற அன்பு சகோதரிகளே, என்னுடன் இந்த மேடையில் பங்கேற்றிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர், மாநகராட்சி மன்றத்துடைய உறுப்பினர், வழக்கறிஞர் சைவை சுப்பிரமணி உள்ளிட்ட பங்கேற்றிருக்கின்ற இனிய தோழர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, கண்ணியத்திற்குரிய காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாட்டை ஒரு அமைதி பூங்காவில் இருந்து திசை மாற்றம் செய்கின்ற விதத்தில், மடைமாற்றம் செய்கின்ற விதத்தில் பல்வேறு அமைப்புகள் களமாடிக்கொண்டிருக்கிறார். அதை தூண்டிவிடுபவர்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒன்று மதவாத சக்தி, மற்றொன்று தமிழர்களை பிரித்தாள்கின்ற சக்தி. இது நாங்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில், பல்வேறு அரங்க கூட்டங்களில் கூட பேசிக் கொண்டுதான் வருகிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய சுவர் விளம்பரங்களில் மதவாத பாஜக எழுதிய சுவர் விளம்பரங்கள் ஒரு செய்தியை பதிவு செய்தார்கள். தேர்தல் நெருங்குகின்ற அந்த வேளையில் அவர்கள் பதிவு செய்த அந்த வாசகம் என்னவென்றால், கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்று சுவர் விளம்பரங்கள் செய்தார்கள். சரி, கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் என்று பாஜக சொல்லுகிறது என்று சொன்னால், அடுத்த ஒரு சில மாதங்களில் அல்லது சில நாட்களில் மற்றொன்று முழக்கம் தமிழ்நாட்டில் உருவாகிறது. அந்த முழக்கம் என்னவென்றால், திராவிடம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்பது ஒரு அமைப்புடைய முழக்கமாக இருந்தது. திராவிடம் கழகம், கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்று மதவாத பாஜக சக்தி சொல்கிறது என்று சொன்னால், திராவிடம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் என்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் சொல்லுகிறார் என்று சொன்னால், இவர்கள் இருவரும் பொருந்தக்கூடிய ஒரு இடமாக, மையப்புள்ளியாக இங்கேதான் நாம் இருவரையும் ஒற்றையாக பார்க்க வேண்டும். அவர் வேறு, இவர் வேறு அல்ல. பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக சீமான் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். உலகளவில் பல அமைப்புகள் இருக்கும். அந்த அமைப்புகள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு சில யுக்திகளை வகுப்பதற்கு ஒவ்வொரு அமைப்புகளும் தங்களுக்கு கீழே யூஜி என்ற ஒரு அமைப்பு வைத்திருப்பார். யூஜி என்று சொன்னால் அண்டர் கிரவுண்ட் நடவடிக்கை. அவர்கள் வந்து யாருக்கும் தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் சில விஷமத்தனத்தை செய்துவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள். அதன் மூலமாக வருகின்ற அறுவடையை சம்பந்தப்பட்ட அந்த பெரிய கட்சியை அறுவடை செய்து ஆட்சியை கைப்பற்றுகின்ற யுக்திதான் அந்த வேலையாக இருந்திருக்கிறது. அதைதான் இப்போது பாஜகவுக்கு நாம் தமிழர் கட்சி செய்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது அழுத்தமாக விழுந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு அழகிய சொல்லாடல், ஒரு அழகிய மூதுரை எப்பொழுதுமே இருக்கும். அந்த மூதுரை என்னவென்றால், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்பது தமிழ்நாட்டுடைய மூதுரை. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்ற ஒரு மூதுரையை இருப்பது உண்மை என்று சொன்னால், தமிழுக்காக நான் இயக்கம் நடத்துகிறேன் என்று சொல்கின்ற இவர்கள் அந்த முழக்கத்தை மறந்தது ஏன் என்ற கேள்வி ஒரு வாதத்திற்காக, தர்க்கத்திற்காக நான் வைக்க விரும்புகிறேன். மறுமலை சீராவுட முன்னேற்ற காலத்தை பொறுத்தவரை, எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களை பொறுத்தவரையிலும், தமிழ்ப்புலி அமைப்புகளையும் தலைவர் நாகி திருவள்ளுவன் அவர்களையும் உயிராக நேசிக்கின்ற தலைவராக அவர் எப்பொழுதுமே இருந்திருக்கிறார். ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது
நம்மால் மறுதளிக்க முடியாத சூழலில் அதை எதிர்த்து களமாடுகின்ற
தமிழ்ப்புலி அமைப்புக்கு மறுபலிச்சூராவிட முன்னேற்ற கழகம் தோள் கொடுக்கும் துணை நிற்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.